இவர் பெயர் கர்தார் சிங். பாட்டியாலா என்ற கிராமத்தில் மாபெரும் செல்வந்தரான சீக்கிய பெற்றோருக்கு மகனாக பிறந்தார் கர்தார் சிங். இவரது தந்தை தன்னுடைய குமாரன் சிறந்தவனாக வளர வேண்டும் என்று விரும்பியதால் சகலவிதமான பயிற்சிகளையும் கற்றுக் கொடுத்தார். சிறு வயதிலேயே கிறிஸ்துவ மத கோட்பாடுகளில் ஆர்வம் காட்டிய இவர் வேதாகமத்தின் சத்தியங்களில் தன் மனதை பறிகொடுத்தார். எந்த அளவுக்கு இயேசுவின் வார்த்தைகளை நேசித்தாரோ அந்த அளவுக்கு அவரது பாவ வாழ்வு அவரை விட்டு உருண்டோடியது. இறுதியில் தன்னை இயேசுவுக்கு முற்றிலுமாக அர்ப்பணித்தார். கர்தார் சிங் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதால் தன்னுடைய வீட்டிலிருந்து வெறுமையாக துரத்தப்பட்டார். ஆனால் இவர் பாட்டியாவில் உள்ள கிராமங்களிலும் பட்டணங்களிலும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். பஞ்சாபில் அநேக இடங்களில் சுவிசேஷத்தை அறிவித்த இவர் உயர்ந்த மலைகளை தாண்டி திபெத் நாட்டிற்கு பயணமானார். அங்கு புத்த பிட்சிகள் இவரின் போதகத்தை எதிர்த்தனர். ஆயினும் கிறிஸ்துவின் அன்பை தன் வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டி சிலரை கிறிஸ்துவண்டை வர செய்தார். எப்படியாயினும் அம்மக்களை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்துவிட வேண்டும் என்று தன் அழைப்பில் உறுதியாக காணப்பட்ட இவர் தெரு தெருவாக சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார். அரசாங்கத்தின் உத்தரவின்றி உள்ளே வந்துள்ளான் என்று இவரை குற்றம் சாட்டி சிங்காமின் தலைவரிடத்தில் கொண்டு சென்றார்கள். தலைவன் இவருக்கு மரண தண்டனை விதித்த போதிலும் தன் விசுவாசத்தை மறுதளிக்காமல் அம்மக்களுக்கு கிறிஸ்துவின் செய்தியை எடுத்துரைக்க ஆரம்பித்தார். இதனால் இவரை ஓர் ஈர எருமை தோளில் வைத்து தைத்து வெயிலில் போட்டனர். வெயில் ஏற ஏற இவர் எலும்புகள் உடைய ஆரம்பித்தன. சுற்றி நின்றோர் பரிகாசம் செய்ய இவரோ இயேசுவே உண்மையான தெய்வம் என்று அவர்களுக்கு அறிவித்து கொண்டே இருந்தார். ஒரு முறையாகிலும் கதறி அழாமல் அந்த கொடிய வேதனையை அமைதியாக சகித்து ஆண்டவரின் கரத்தில் தன் ஜீவனை கொடுத்தார். சாது சுந்தர் சிங் இவர் வாழ்வால் மேலும் உற்சாகம் பெற்றார். உண்மையாகவே என்னால் முடிந்ததை செய்த போதிலும் எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியவில்லை. கிறிஸ்துவம் என்பது நெடுதூரம் பயணம் செய்யும் வழிசாலை போல, நாம் அதில் பயணம் செய்யும் போது பள்ளங்கள் வரலாம், மேடுகள் வரலாம், தடைகள் வரலாம். நாம் அதை எல்லாவற்றையும் மேற்கொள்ள கிறிஸ்து நமக்கு கிருபை அளிப்பார். ஆகையால் இயேசு என்ற ஒளியை பார்த்து கொண்டே நாம் வாழ்க்கையில் பயணிப்போம். நான் சாவதை குறித்து எனக்கு கவலை இல்லை. ஒரு வருத்தம் உண்டு, என்னவென்றால் நான் இன்னும் சில காலம் உயிரோடே இருந்தேனானால் இன்னும் அநேக ஜனங்களுக்கு கர்த்தரின் வார்த்தையை பிரசங்கித்திருப்பேன். ஆகையால் சாவு எனக்கு ஆதாயமே என்று கர்தார் சிங் சொல்லியிருந்தார். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை ஒரு மாமனிதரை பற்றி பார்க்கலாம்.